வெல்கம் டு விலாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான குழாப்புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து 250 கிராம் கால் கிலோ எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சது மாவுனால் ரொம்ப நல்லது, நீங்கள் கடை மாவு இருந்து தான் அதையும் சேர்த்துக்கலாம். நான் கால் கிலோ எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன், வெது வெதுப்பான தண்ணி, வார்ம் வாட்டர். அது கூட தேவையான ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரு கால் கப் தண்ணி தேவைப்படும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா அப்படியே கையில் அப்படியே பிசைஞ்சி விட்டுடலாம். சப்பாத்தி மாவு போல் பிசையக்கூடாது, இது சும்மா தெளித்து சும்மா பிசையணும். உருண்டைங்கள்லாம் கட்டிகள்லாம் இருக்கும், அதை உடச்சி விட்டுருங்க. வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடான தண்ணி தேவையில்லை. புட்டு மேக்கர் இல்லாமலே, அந்த குழாப்புட்டு அச்சு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது இல்லாமலே நம்ம டம்ளர்லேயே நம்ம குழாப்புட்டு செய்ய போகிறோம். பிடிச்சா அப்படி உருண்டை போல் வரணும், அதுதான் இதோட பதம். தேவையான அளவு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட்டியெல்லாம் ஊற்றி ஊற்றிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு காட்டன் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். காட்டன் கிளாத் வந்து அந்த ஈரமாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணியோடு இருக்கக்கூடாது. நல்லா புழிஞ்சிட்டு ஈர துணியை போட்டுருங்க. பாருங்கள், ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ பிசைஞ்சி வச்சுருக்க அந்த புட்டு மாவை சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு அதை நல்லா வேக விடலாம். நீங்கள் இல்லைன்னா அடுத்த நான் இப்போ காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே வந்து வெறும் அந்த புட்டு மாவை தண்ணியோ உப்போ எதுவும் போடாமல் சும்மா ஒரு ஆவி போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அப்படியும் செய்யலாம் டைம் இருந்தால். இப்போது இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் நம்ம குழாப்புட்டு செய்ய போகிறோம். சில பேர் வந்து இந்த மாதிரி குழாப்புட்டு இந்த டம்ளரில் வந்து எண்ணெயோ இல்லை நெய் அப்ளை பண்ணுவாங்க. நெய் அப்ளை பண்ண தேவையில்லை, நான் அப்படியே தான் செய்கிறேன். தேவையான அளவு நான் 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து துருவின தேங்காய், இது மேலே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சேர்க்குறேன். ஏன்னா நம்ம குழாப்புட்டு செய்த பிறகு சர்க்கரை தேவைன்னா அதை உடச்சி நம்ம சாப்பிடுவோம். இப்போ உடைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே போல் அரிசி மாவு, துருவின தேங்காய், அப்புறமா சர்க்கரை, இதே போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை லேயர் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்போ தான் அழகாக ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப ஈஸி இது செய்கிறது. நீங்கள் ஒரு ஆவி போட்டு வச்சா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம அந்த ஆவி போடாமல் செய்தால் எதுவும் வேகாத மாதிரி இருக்கும். இதே போல் இந்த 4 டம்ளர், உங்களுக்கு எத்தனை டம்ளர் உங்களை இட்லி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தனை டம்ளர் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரம் இல்லைனா கூட ஒரு சாதாரண பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சு இப்படியும் நீங்கள் இதை வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், நான் 4 டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன், சாரி புட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே இட்லி குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன், அது சூடாகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் ஏற்கனவே மாவு வந்து வெந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது உடம்புக்கு நல்லது. ஆவியில் வெந்தது புட்டு மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், 5 நிமிஷத்துலேயும் வெந்துருச்சு. இப்படி கவுத்து எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். சும்மா அவ்வளோதான், அழகாக வந்துடும். இது ஒன்றுமே பண்ண தேவை, ஈஸியாக வந்துடும். நான் நெய் அதை தடவணுன்னுலாம் அவசியமே இல்லை, அப்படியே ஈஸியாக வந்துருச்சு. பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு மேக்கர் நம்மளுக்கு தேவையில்லை, குழாப்புட்டு மேக்கர் இப்படியே செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அரிசி இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ரேஷன் பச்சரிசியில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இது பாருங்கள், அது ஒட்டவே ஒட்டாது, அழகாக வந்துடும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.